வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் கொடுத்த இந்த நேரத்தை, மகா ஞானத்தை கற்றுக்கொள்ள அநேக மக்களுக்கு கற்றுக் கொடுக்க, அறியாத தெரியாத மக்களை வழிநடத்த நீங்கள் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இங்கே வந்திருக்கிற யாருக்கும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, பகையோடு அன்பை அழிப்பாயா, அன்போடு பகையை ஜெயிப்பாயா. பகையோடு அன்பை அழிப்பாயா, அன்போடு பகையை ஜெயிப்பாயா. இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்தில், நம் உலகத்தில் பல விஷயங்கள் நாம் பார்க்குறோம், பயன்படுத்திக் கொள்கிறோம். இது எல்லாமே கூட ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று அதுக்கு சம்மந்தப்பட்ட டூப்ளிகேட் இருக்கும். அதாவது இயற்கையாக சில விஷயங்கள் இருந்தால் அதுலேருந்து செயற்கையான சில விஷயங்கள் இருக்குது. அது நாம் சாப்பிட்ற பொருளில், பார்க்குற பொருளில், பயன்படுத்துகிற பொருளில், எல்லா விதமான விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே கூட செயற்கையான விஷயங்கள் இருக்குது, டூப்ளிகேட். இது என்னது அப்படி பார்த்திங்கன்னா, வியாபாரம், எங்க பணத்தை சம்மந்தப்பட்டது, மக்களுக்காக இது ஒரு வியாபாரமாக அதை எடுத்துக்கொள்ளலாம், ரைட். இப்போது இதே போல் விஷயங்கள் கூட இன்றைக்கி உலகத்தில் உறவுகள் இருக்குது பார்த்திங்களா, ரிலேஷன்ஸ். இந்த உறவுகளில் கூட செயற்கையான பின்ன உறவுகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு காலத்தில் பின்ன ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமான விசேஷம் இருந்தால் எல்லோருமே அங்கே போவாங்க, எல்லாருமே அநேக விஷயங்கள் பகிர்ந்து கொள்வாங்க. அதாவது போய் சேர்ந்து பேசி, ஏங்க பல விஷயங்கள் மனசு விட்டு பேசி, அதாவது ஒரு உறவுன்றது சந்தோஷமான ஒரு என்வாயர்மெண்ட் அங்கே நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி துக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நடக்குது அப்படி சொல்லும்போது, மறுபடியும் அவங்க கூட பேசி பல விஷயங்கள் பின்ன நல்லது கெட்டது சொல்லி அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் துணையாக இருந்து பல விஷயங்கள் எதிர்க்கு நின்று கூட இருந்து ஒரு சமாதானம் படுத்தி வருவாங்க. இது ஒரு காலத்தில் நடந்திருந்தது. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு உறவில் இருந்து இன்றைக்கி ஒரு செயற்கையான உறவுக்குள்ளே வந்திருக்குறாங்க. உதாரணத்துக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, அதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் நம்ம பேசணும், தூரத்துலேருந்து பேசணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, லெட்டர்ஸ் எழுதுவாங்க, அது எழுதுவாங்க, அது மூலமாக சில விஷயங்கள் பகிர்ந்துக்குவாங்க. அதாவது காலங்கள் மாற மாற வளர்ச்சி அடைய அடைய என்ன ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா, ஃபோனு, அதுக்கப்புறமா இப்போது எதனா கேட்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை, டைரெக்டாக ஃபேஸ்புக் இருக்காப்பா, ட்விட்டர் இருக்கா, ஏங்க மெயில் இருக்கா. அதாவது சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காங்க. ஒரு காலத்தில் சந்தோஷம் துக்கம் அப்படி சொல்லும்போது பகிர்ந்துக்கினாங்க, இந்த காலத்தில் ஒரு சந்தோஷம் துக்கம் விசேஷம் அப்படி சொல்லும்பொழுது எங்கேயுமே போகிறதில்ல, ஹாய் பாய் இதில் அதில் டைப் பண்ணி என்ன செய்வாங்க, அமுச்சிடுவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பிறந்த நாள் அப்படி சொன்னால் என்ன செய்வாங்க, ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிச்சு, ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் எழுதி அமுச்சிட்டாங்க. அதுலேயே எல்லாம் பொம்மைங்க எல்லாமே இருக்கும், கேக்கு அதுலேயே அனுப்பிச்சிடுவாங்க, கரெக்ட் தானே. போனது யாருமே இல்லை. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட யாருன்னா இறந்து போனால் கூட, இந்த மாதிரி இறந்துட்டாங்கப்பா அப்படி சொல்லும்போது கூட அதுக்கு ஒரு பொம்மை போட்டுருவாங்க அழுகுற மாதிரி. அதாவது என்னது, இவர் அழுகுறவரான். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு வாட்டி பார்த்தா இது அன்பா, இவரோட்டி யோசிச்சு பாருங்கள், எங்கேருந்து எங்கே வந்துட்டாங்க, அது நிஜமா, செயற்கையான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். நம்ம அனைவரும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம். ஆகையில் இன்றைக்கி இருக்கிற இந்த பகையை குறித்து, கோபம் குறித்து,
பழி வாங்கிறது குறித்து விஷயங்கள் நம்ம எதனாச்சும் கேட்டால், இன்றைக்கி இருக்கிற நம்மக்குள்ளே இருக்கிற பகைகள் எப்படி இருக்கும் அப்படி விசாரிக்கும் பொழுது எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு கோபம், பகை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு சில வேடிக்கையான விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது தான், ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், யோசிக்க வேண்டிய விஷயங்கள், ஆனால் அது நிஜம். உதாரணத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு, ஏன்பா இந்த மாதிரி, எதற்காக இந்த கோபம், இல்லைனா எதற்காக இந்த பழி வாங்குற எண்ணம், எதற்கு இந்த பகை அப்படி கேட்டால் அவர் கொடுக்குற விடையை பார்ப்போம். இவர் ரோட்டில் போயிருந்தாராம், அப்போ எதிர்க்கிற இன்னொருத்தர் வந்துருந்தாராம், அவர் என்ன செஞ்சார், என்ன செஞ்சார்னா பார்க்காம போயிட்டாராம், அதனால தான் எனக்கு கோபம், அதனால் என்ன செஞ்சார், இப்போது இது பல வருடமாக பகையாக இருக்குது இப்போ இருக்குது. இதே மாதிரி பின்ன பேசலைன்னா கூட, ஏங்க பேசலைன்னா கூட போய் வேறு விஷயம், பார்த்து சிரிக்கலைன்னா என்னை பார்த்து அவன் சிரிக்கலையே, அதனால் என்ன ஆகுது இப்போது, கோபம். இப்போது இந்த கோபம் என்ன ஆகுதுன்னா பழி வாங்குற அளவுக்கு போகுது, அதனால் இது என்ன ஆகுது, பகையாக மாறுது. இப்போது மரியாதை கொடுக்கலண்ணா, என்னை பார்த்து அவன் டா சொல்லிட்டானே, அதனால் இப்போது பாருங்கள் பிரச்சனை. சாப்பிடும்போது அதே யோசனை தான், தூங்கும்போது கூட டக்குன்னு எழுஞ்சிட்டு அவன் எப்படி என்னை பார்த்து டா சொன்னான், எப்படி இருக்குது பாருங்கள். இது நிஜமா, ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான், பெரிய பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா ஒரு கோபம், அந்த கோபம் என்ன ஆகுதுங்க, பகையாக மாறினே போகுது. இன்னும் வேடிக்கையான விஷயங்கள் நம்ம பார்த்தா, உதாரணத்துக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கல்யாணத்துக்குள்ளே பல விஷயங்கள் நடக்கும், என்ன ஆகும்னா பின்ன மாப்பிள்ளை வீட்டு சைடு ஒருத்தர் இருப்பார், இல்லைனா பொண்ணு வீட்டு சைடு ஒருத்தர் இருப்பார். இவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஆன் பண்ணாதான் கல்யாணமே நடக்கும், அவங்க ஆஃப் பண்ணாமல் கல்யாணமே நின்றுமா. பாருங்கள் சந்தர்ப்பம். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எங்கே கும்பல் இருக்கோ அங்கே போய் நிற்கிறது, நின்று அப்படியே சில நேரம் பார்க்குறது, மேலே கீழே பார்க்குறது, மறுபடியும் வந்துடுது, மறுபடியும் வேறு இடத்துக்கு போகுது, எங்கே கும்பல் இருக்கோ அங்கே போவாங்க, அங்கே போய் மறுபடியும் பார்ப்பாங்க, மேலே கீழே பார்ப்பாங்க, வெளியே வருவாங்க, வந்துட்டு என்ன நடக்கும்னா கல்யாணம் நிப்பாட்டுப்பான். என் கூட யாருமே பேசலை, என் கூட யாருமே பேசலை, நீ பேசுனா எல்லாமே முடிஞ்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, எப்படி நீ குடும்பம் நடத்துவ நான் பார்த்துட்றேன், யார் கல்யாண பையனை, அதாவது இதெல்லாம் வேடிக்கையாகவே இருக்கும், ஆனால் இதெல்லாமே இவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஒன்றும் அந்த கல்யாணம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறமா கடைசியாக பின்ன என்ன நடக்குங்க, மெயினான விஷயம் அதுதான், எங்க அங்கே தான் பந்தி. இப்போது இங்கே கல்யாணம் இங்கே தாலி கட்டுறது அது நடக்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம், உடனே பக்கத்தில் இருக்கணும், ஏன்பா எவ்வளோ எத்தனை பேர் கும்பல் அங்கே இருக்கிறாங்க, எதுக்கோ நல்லது நீ முன்னால் போய் எனக்கு சீட்டு பிடிச்சி போய், எதற்கு அங்கே பீஸ் இருக்கோ இல்லையோ, இங்கே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டங்களில் போய் அங்கே உட்காந்து சிஎம் சீட்டில் உட்காந்த மாதிரி உட்காருவாங்க, இப்போது எதிர்க்குன்னா சாப்பிட்றது தான். சரி உட்காந்தாங்க, இப்போ என்ன செய்வாங்க, இப்போ அங்கே சாப்பாடு போடணும், இப்போ சாப்பாடில் பின்ன தேவையான அந்த பீஸ் வரல நினச்சிக்கோங்களேன், என்ன நடக்கும், இப்போது எவ்வளோ பாடுபட்டு நான் இங்கே சீட்டு பிடிச்சி ஏன் இங்கே வந்து உட்காந்தா, என்னது இது, நாங்கள் வெளியே சாப்பிட மாட்டோம், நிப்பாட்டு கல்யாணத்து நிப்பாட்டு, இல்லைண்ணா ஆகும் நான் கல்யாணம் நிப்பாடுது, இல்லைனா எப்படி குடும்பம் நடத்துவான் பார்க்குறேன் நான், இது இருக்குன்னா எதுக்குமே இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஒரு வாட்டி யோசித்தா ஒரு வேடிக்கையாக இருக்கும், எனக்கு மரியாதை கொடுக்கலான்னுவாங்க. சரி மரியாதை எது கொடுக்கணும், ஏங்க இப்போது எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க, டிஃபென்ஸ்லேயும் சரி மிலிட்ரி ஆர்மி நேவி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு எப்படினாச்சும் போலீஸ்காரங்க நம்ம போய் எப்படினாச்சும் சொல்லிட்டு வச்சுருப்போம், ஏங்க அவங்களுக்கே மரியாதை இல்லை, அவங்களுக்கே மரியாதை இல்லை, நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போது இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் வச்சு யோசிக்கும் பொழுது எதுவுமே இல்லை, சாதாரணமான விஷயங்கள். ஆனால் இந்த சாதாரணமான வேடிக்கையான விஷயங்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது நிஜமாக எடுத்துக்கிறாங்க, அது சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ளே வச்சு என்ன செஞ்சாங்க அது பெருசாக்கி அதுதான் என்ன ஆகுது, பகையாக மாறுது. இன்னும் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா சிந்திக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா,
பின்ன இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாஸில் வாட்ஸ்அப்பும் சரி இல்லைனா ஃபேஸ்புக்கும் சரி இதில் எதனா ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க. அனுப்பும்போது இதுக்கு லைக்ஸ் வரல, கமெண்ட்ஸ் வரல, அப்படின்னா வாங்க என்னடா வாழ்க்கை இது, சே இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பதில் செத்துடலாமே, எதற்கு கமெண்டில் வந்து அவன் வந்து லைக் போடல, இது எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்கள். ஏதோ ஒருத்தன் சொன்னானா அது வேறு விஷயம், பார்த்தானா அது வேறு விஷயம், பார்க்கலனா வேறு விஷயம், பார்த்து சிரிக்கலனா அது வேறு விஷயம், ஆனால் இது பாருங்களேன் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கி சீரக்கியான ஒரு சூழ்நிலையில் மனிதன் கடந்து போயிருக்கிறான், இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இவன் வாழ தெரியாதனால என்ன ஆகுது, சில பேர் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே இந்த உலகத்தை அழிச்சிரு, நீ எதுக்கு இவனுக்கு வாழ தெரியல, சரி அப்போ நீ மட்டும் சாகணும், இவன் என்ன செய்கிறான், எல்லாருமே ஒரு புயல வரட்டும் எல்லாருமே அப்படியே எடுத்துன்னு போயிடு. அதாவது யாருக்கு வாழ தெரியல, இவனுக்கு வாழ தெரியல, இவன் சாகலாம், ஆனால் இவனை சொல்கிறான் சேர்த்து எல்லாருமே சேர்த்துரு, எல்லாருமே எடுத்துன்னு போயிடு. நீ எங்க இப்படி நடக்குதா அப்படின்னா நடக்குது, இப்படி பல இடத்துல கூட சொல்கிறது உண்டு. அதில் கோபம்ன்றது சாதாரணமான விஷயங்க, கோபம் வரக்கூடாதுன்றதில் கோபம்ன்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் கோபம் என்ன ஆகக்கூடாது, பாவமாக ஆகக்கூடாதான். அவர் சொல்கிறாரு பாருங்கள் எபேசியர் கதை நிருபம், தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்ப்போம், எபேசியர் 4:26 எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். எங்க இங்க என்ன சொல்ல வராரு அப்படி பார்த்தீங்கன்னா, கோபம்ன்றது சகஜமான விஷயங்க, கோபம்ன்றது வரலாம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அது பாவமாக மாறக்கூடாது. எப்படி பாவமாக மாறுறது, பாவம்னா யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதே யோசிச்சுனே இருந்தால் என்ன ஆகும், எங்க அதே யோசிச்சுனே இருந்தால் என்ன ஆகும், இப்போ ஒருத்தன் வந்து மரியாதை கொடுக்காம டா அப்படி சொல்லி பேசிட்டான், இப்போ என்னை பேசிட்டான் அப்படி, இப்போ நான் என்ன செய்கிறேன், அவன் எப்படி என்னை டா சொன்னான் அப்படி சொல்லி இது பெரிய ஆராய்ச்சி நடக்கும். இப்போது அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நைட் நம்ம என்ன செய்வோம், எங்க நைட்டு யோசனை எல்லாம் அதுதான் ஆராய்ச்சி, வசனம் ஆராய்ச்சி பண்ணுவோம், இது இப்படி வசனம் எல்லாம் ஆராய்ச்சி இருக்காது, வசனம் கேட்டு மறந்துடுவோம், ஆனால் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் பல விதமான ஆராய்ச்சி, எந்த விஞ்ஞானி கூட அங்கே செட் ஆக மாட்டாங்க அதுக்கு. அப்படி ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்வாங்க, காலையில் இவன் எப்படி தான் சாக அடிச்சிடணும்டா, சம்பந்தம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் எங்கே எவ்வளோ தூரத்துக்கு போது அந்த அந்த ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள், அதாவது என்னதுங்க பாவம், அதாவது அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா பகையாக மாறுது. எப்போ பகையாக மாறுதோ அது என்ன ஆகுதுங்க, ஒரு வன்முறையை உருவாக்குது. அதனால தான் தேவன் என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டினியூஷன் படிப்போம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணியை கடவுது, என்ன செய்யணுங்க இப்போ அது சமாதானம் ஆகணும்னா என்ன செய்யணும், அதாவது இரவு ஆகக்கூடாது, அந்த நைட் ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன ஆகணும், சமாதானம் ஆகிடணும், ஒப்புரவாயிடணும். பிரதர் காலைல ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் பிரதர் சாரி பிரதர் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது, ஆ பரவாயில்லைங்க அதில் என்ன இருக்குங்க அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது, நைட்டு வந்து நிம்மதியாக தூங்குவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் அது மனசுக்குள்ளே அவனை வச்சுக்கிட்டு, இது மனசுக்குள்ளே இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இப்போது பல விதமான யோசனைகள். ஆகையில் இந்த கோபம்ன்றது ஒன்று யோசித்து யோசித்து பொறுமையாக போக 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 என்ன ஆகுதுன்னா பகையாக மாறிடுது. இந்த பகையாக ஆகிறதுனால என்ன ஆகுது, நீதிமொழிகள் 10:12 நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும். என்ன என்னதுங்க பகை என்ன செய்து, பலவிதமான விரோதங்களை எழுப்புது, பலவிதமான விரோதங்கள் எழுப்பு, அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு வேடிக்கையான விஷயம் கூட நம்ம சீரியஸ் எடுத்துக்கிட்டோம், சீரியஸ் எடுத்தனால என்னாவது பெரிய வன்முறையே நடக்குது, என்னாவது பாருங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லுவாரன்னா, நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா அன்போடு இருந்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க, அன்பு என்ன செய்யுதுன்னா பாவத்தை என்ன செய்யுது, மூடி மறைக்குது, மூடி மறைக்குது. உதாரணத்துக்கு ஒரு தாய் தகப்பன் இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்க ரைட்டுங்களா, இப்போ அவங்களோட பசங்க எப்படி போட்டவங்கன்னா குடிகாரம்னு நினச்சிக்கோங்களேன்,
இப்போ ஊர் ஃபுல்லாக கடன், ஊர் ஃபுல்லாக வந்து என்னன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஊருக்காரங்க எல்லாருமே வராங்க, வந்து வீட்டு வந்து நிற்கிறாங்க. ஏம்மா உங்கள் புள்ள எங்கம்மா அப்படி அவங்க கோபத்தோடு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாய் என்ன சொல்லுவாங்கண்ணா, யாருப்பா என்னோடய பையனாப்பா, அவனா வீட்டில் இல்லைப்பா, அவன் வீட்டில் தான் இருப்பான், அவன் யார் எப்படிப்பட்டவன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்லுவான் வெளியே இருக்கிறவங்க, ஏம்மா இந்த மாதிரி குடிச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு அப்படி சொல்லும்போது, என் பையனாப்பா பச்சை புள்ளப்பா, அது அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது பண்ணுவாங்க. அதாவது என்ன செய்யுது, இப்போது ஒரு தாயோட அன்பு பாருங்க என்ன செய்யுது, தாயோட அன்பு என்ன செய்யுதுங்க, எவ்வளோ பாவம் இருந்தால் கூட என்ன செய்யுது, அதை மூடி மறைச்சிடுறாங்க பாருங்க. அதுதான் அவங்க சொல்லுறாரு, எப்போ அன்பு இருக்கோ அன்பு இருக்கும்போது என்ன செய்வாங்க, அதை மறைச்சிருவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களோட தப்புங்களெல்லாம் எடுப்போங்க, தவிர நம்மளோட தப்பு நம்ம எடுப்போம், நான் எவ்வளோ நீதிமான் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். அப்படி தான் நம்ம பழகிட்டோம் தவிர நம்மளோட தப்புக்கு நம்ம எதுனா சொல்லுவோம், பயோகிராஃபி இதெல்லாம் எழுதுவாங்க, அவங்களுக்கு குறித்து அவங்க எழுதிப்பாங்க, ஆனால் தப்புங்களை எதுவுமே எழுத மாட்டாங்க. எது எது நல்லதோ அதை மட்டும் தான் எழுதுவாங்க, தவிர தப்புங்க எழுதவே மாட்டாங்க. ஆனால் ஒரு வேதாகமம் தானுங்க, தேவன் என்ன செய்வார்னா எல்லாமே எழுதுவார், தப்பு நடந்தால் தப்பு சொல்லுவார், நல்லது நடந்தால் நல்லது சொல்லுவார், ஏங்க தீமையும் சரி அன்பையும் சரி எல்லாமே அவர் வந்து ஏதோ மூடி மறைச்சோ ஏதோ அவர் பண்ண மாட்டார். ஆகையில் இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் வச்சு நம்ம யோசிக்கும் பொழுது அது நிஜம்தான். ஏங்க பகைன்றது என்ன செய்யுதுன்னா வன்முறையை வந்து தூண்டி விடுது, ஆனால் அன்பு என்ன செய்யுது பாவங்களை மறைக்குது, மறைச்சி விடும். ரைட், இப்போது எப்படிப்பட்ட பகைகள், சில சந்தர்ப்பங்கள் நம்ம யோசிப்போம். உதாரணத்துக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம்ங்க, இந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லிடுறேன். ஞானஸ்தானம் கொடுக்குற யோவான் இருப்பார், இவர் என்ன செய்வார் அப்படி பார்த்தீங்கன்னா நியாயமான விஷயத்தை தான் சொல்லுவார், தவறான விஷயத்த பொய்யான விஷயத்த சொல்ல மாட்டார். ஹெரோது பார்த்து சொல்லுவார் ஒரு வார்த்தை, என்ன சொல்லுவார்னா, ஏன்பா ஹெரோது நீ வந்து தப்பு செய்கிற, அதாவது உன்னோட தம்பி பிலிப் இருக்கான் இல்லையா அவங்களுடைய மனைவியை நீ வந்து வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி சொல்லுவார். இது ரைட்டா அப்படி சொல்லும்போது அது நியாயம் இல்லைல்ல, தப்பு இல்லை அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது சந்தர்ப்பம் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இல்லைங்க 17 மார்க் ஆறாம் அதிகாரம் 17வது வசனம், ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது யோவான் ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை உன்னோட சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தார். ஏங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, பின்ன இந்த சந்தர்ப்பத்தில் ஹியரோதியால் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹியரோது கூட ஒரு விதத்தில் சொல்லணும்னா யோவான்னா பயம், ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் எது சொன்னால் கூட நடந்துடும், இப்படி ஹியரோது கூட பயந்துருந்தார். ஆனால் ஏரோதியால் இருப்பாங்க பாருங்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா பாருங்கள், 19வது வசனத்தை ஒரு வாட்டி வாசிங்க. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தால். எங்க இங்கே என்ன நடந்தது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து பார்த்தாங்க பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க, யார் கூட ஏரோது கூட, அவனை சாவடிச்சிரு, எதிர்க்கு ஒரு வார்த்தை சொன்னதுனால தானே, எப்படியும் அரெஸ்ட் தான் பண்ணிட்டாங்களே, அங்கே தான் சிறையில் போட்டிருக்காங்களே, சரி போனால் போட்டோம், அவனை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே, பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கலாமே, அப்படி இல்லை, இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஏரோது பயப்படுறாரு ஒரு பக்கமாக, ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த விஷயத்தை பிடிச்சிட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, இதை யோசிக்க தொடங்குறாங்க. அங்கே ஃபைட் பண்ணாங்க ஏரோது கூட, சாகடிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க, முடியல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, அது என்ன ஆகுதுன்னா கோபம் கொஞ்சம் அப்படியே பகையாக மாறுது, என்ன ஆகுதுங்க, பகையாக மாறுது. இப்போது அந்த நாளுக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பல திட்டங்கள் பல பிளான்ஸு, இவன் எப்படி சாகடிக்கணும்,
இவன் எந்த விகிதத்தில் நம்ம சாவடிக்கணும் யோசனை பாருங்கள், எங்கே தூரத்துக்கு போகுது, எதற்கு பகையாக மாறுனால. உதாரணத்துக்கு கையில் ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்குங்க, இது என்ன ஆகுதுன்னா மெல்லமாக நம்ம பெருசாகிடுவோம். ஏங்க எதுவுமே இல்லை, சின்னதாக மருந்து போட்டால் அது குணம் ஆகிடும். ஆனால் அது நினச்சி நினச்சி நம்ம என்ன ஆகுதுங்க, இப்போ அந்த அந்த புண்ணு நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து இது பண்ணும்போது, ஆமாம் நோண்டும் போது என்ன ஆகுதுங்க, அது பெருசாகும். ஒன்றும் சொல்ல போனால் என்ன ஆகும், செப்டிக் ஆகும், கையே எடுத்துடணும். ஒன்றும் அப்படியே விட்டால் பாதி பாடியே அவுட்டு, ஒன்றும் அப்படியே விட்டால் ஆளே அவுட்டு, அவ்வளோதானே. எது சின்னது தான், ஆனால் என்ன ஆகுது, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை மாற்றிக்கிட்டாங்க பாருங்கள். இதே போல் மனசுக்குள்ளே கூட அந்த சின்ன விஷயத்த நம்ம யோசிச்சு 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 யோசிச்சு, ஏங்க தூங்கும் போது கூட அதே யோசனை தான், அவன் எப்படி இந்த மாதிரி சொன்னான், அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும், சாப்பிடும்போது கூட அவன் எப்படி இப்படி சொன்னான் அப்படின்னா என்ன ஆகும். இப்போது ஏரோதியாலோட மனசு எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்குது. அவங்க எப்படிப்பட்ட பிளான் பண்ணுறாங்களோ தேவனை சொல்கிறார் பாருங்கள், 21 அதே அதிகாரம், மார்க் 6 21 பின்பு சமயம் வாய்த்தது. பின்பு என்ன செய்ய என்னங்க, சமயம் வாய்த்தது எப்படி என்றால், இதோங்க எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷனுக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாலின் இதோங்க நல்ல டைம் கிடைச்சதுங்க. ஓகே, பர்த்டே ஃபங்க்ஷன், எங்க ஒரு விருந்து, ஒரு விசேஷமான நாள், அங்கே டார்கெட்டு, ரைட்டு மாட்டினாண்ணா இன்னைக்கு, ரைட்டு. அப்போ அவங்க ஏரோதியால மகள் என்ன செய்கிறாங்க, ஏரோதியாலின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதியையும் அவனோட கூட பந்தியில் இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டாள். அதாவது ராஜா என்ன செய்கிறாரு, நீ என்னோட ராஜ்யத்தில் பாதி பங்கை கேட்டால் கூட நான் கொடுத்துட்றேம்மா, பரிசா எதுனாச்சும் கேளு அப்படி சொல்லும்போது, பரிசா இப்போ சில சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க, ஏங்க அவங்களுக்கு தேவையானது பொம்மை, சாக்லேட்டு, இல்லைன்னா துணிமணி, ஏங்க இந்த மாதிரி அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் இப்படி கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப வேடிக்கை பயங்கரமாக இருக்கும். 24 அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்தானனுடைய தலையை கேள் என்றார். என்னது இது பரிசா, ஏங்க என்னது ஃபுட்பாலா இது தலையன்றது. அவங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் பகையா மாறினால எப்படி வெடிச்சது பாருங்க. அதாவது பகைன்றது எப்படிப்பட்ட ஒரு வன்முறையை சிருஷ்டிக்குது பாருங்க, பார்த்தீங்களா. அவங்க ஜெயிலில் போட்டால் கூட நிம்மதியே இல்லை, இல்லைடா இவன் சாகணும்டா பாருங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துன்னு வந்தாங்க பாருங்க, அதை பிளான் பண்ணி மனசை பாருங்க, எவ்வளோ விஷயங்களை யோசிக்கிறாங்க பாருங்க. எதற்கு அந்த பகைன்றது எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துன்னு போயிருக்கு பாருங்க ஒரு வாட்டி. ஆகையில் இந்த உலகத்தில் கூட நாம் யோசிச்சா, எப்போ ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்கிறோமோ அன்னிலேருந்து நம்மளுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். எங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்ம எப்போ தூக்குவாங்க தெரியாது நம்மளுக்கு நிஜம். உதாரணத்துக்கு யோவான் கூட என்ன சொன்னார், எங்க தப்பாக எதுனா சொன்னார், அவர் இருக்கிற வாசமான ஒரு விஷயத்தை தான் சொன்னார், தப்புப்பா அப்படி சொன்னார். தப்பு சொல்லாமல் என்ன சொல்லணும், எங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் கூட எப்படி இருக்காங்கன்னா, பின்ன ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனாராம், ஒரு பேஷண்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது டாக்டர், தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, கை வலி, எல்லாமே வலி அப்படி சொல்லும்பொழுது, இந்த விஷயம் சொல்லும்போது டாக்டர் ஒன்றும் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் இவரே சொல்கிறாராம், நீங்கள் வந்து இதுக்கு இந்த மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும், என்னோடய அபிப்பிராயம் இது, உங்களோட அபிப்பிராயம் என்னது அப்படி டாக்டர்கிட்ட இவரே சொல்கிறார்.
எப்படி இருக்கும் டாக்டருக்கு, ஏன்பா நீ எதுக்கு வந்த இங்க பின்ன? அவர் கேட்பாரா இல்லையா? அவருக்கே இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கூட தப்பு சொல்லும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, தப்பு சொல்லக்கூடாதான், சொன்னால் சாகடிச்சிடுறாங்களா, அதுதான் நடக்குது இன்றைக்கி. எங்க எப்போ தேவனைக்கிட்ட வரமோ தேவனுக்காக வாழ்கிறோமோ எங்க நம்ம வாழ்க்கை எல்லாமே பின்ன அவ்வளோ உபத்திரவங்கள் அவ்வளோ துன்பங்கள் நிறைந்து இருக்கும். இதெல்லாமே மேற்கொண்டு போயினே தான் இருக்கணும். எப்போ நல்லது செய்கிறோமோ அப்போ தான் நம்மளை சுற்றி தீமைன்றது நடக்கும். எங்க எல்லாமே நல்லதாக நடக்காது, எல்லாமே அப்படி தான் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆகையில் சில சந்தர்ப்பங்கள் இது ஒன்றும் மேற்கொடுத்து யோசிக்கிறதுக்கு ஒரு சில சந்தர்ப்பத்தை உதாரணமாக நம்ம யோசிப்போம் வேதாகமத்துலேருந்து. எங்க ஆகையில் பகை அன்பை அழிக்குமா, பகை அன்பை அழிக்குமா எப்படி என்கிறது ஒரு முதல்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம். யோசேப்பு அவங்களோட சகோதரர்கள் இருந்தாங்க, யோசேப்பு அவங்களோட சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்ப்போம். அந்த சகோதரர்கள் யோசேப்பை எப்படி பழி வாங்குறாங்க என்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம், அதை குறித்து யோசிக்க போகிறோம். ரைட், முதலாவது யோசேப்பு. இங்கே யோசேப்பு யார் அப்படி பார்த்தீங்கன்னா பின்ன யாக்கோபோடைய இங்கே கடைசி குமாரன். ஆகையில் இப்போ மீதி இருக்கிற இந்த 10 சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யோசேப்பை பார்த்தாவே என்ன எப்படின்னா ஒரு கோபம் வந்துடும். ஏன்னா தன்னுடைய தகப்பன் யாக்கோபு என்ன செய்வார்னா யோசேப்புனா ரொம்ப இஷ்டம். அவருக்கு எல்லா விஷயங்கள் செய்கிறதும் சரி, அவருக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்குறதும் சரி, இது வந்து சகோதரர்கள் பார்க்கும் பொழுது சகோதரர்கள் என்ன செய்வாங்க, எரிச்சல் அடைவாங்க. எப்போ இந்த மாதிரி ஒரு பொறாமை வருதோ என்ன நடக்குது பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 37:3-4 இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தம் குமாரர் எல்லாரையும் அவனை யோசேப்பை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவரமான அங்கியை செய்வித்தார். எங்க இப்படி இந்த விஷயங்களெல்லாம் செய்யும்போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், எங்க பொறாமையாக இருக்கும், ஆஹா எல்லாமே இவனுக்கு தான் கிடைக்குதே, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே. இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவரை பார்க்கும்பொழுது எல்லாமே இப்படி பொறாமன்றது வந்துடும். இப்போ இந்த பொறாமை என்ன ஆகுதுன்னா கோபமாக மாறிடும். இந்த கோபம் என்ன ஆகுதுங்க, கோபம் போய் பகையாக மாறுது. பகை என்ன ஆகுதுன்னா இவன் எப்படினாச்சும் சாவடிக்கணும்டா என்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒரு ஸ்தானத்துக்கு போகுது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நடக்கும். எதற்கு அப்படி பார்த்தீங்கன்னா யோசேப்பு ரொம்ப நல்லவருங்க. அவர் என்ன செய்வார் அப்படி பார்த்தீங்கன்னா தன் தகப்பன்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லுவார், தன் தகப்பன்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லுவார். அப்போது யாக்கோபு கூட என்ன செய்வார்னா யோசேப்பு கிட்ட ஏன்பா எல்லாமே அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அங்கே போயிருக்காங்க, எங்கே பின் ஷெக்கேம் என்ற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே ஆடு வைப்பாங்க, நீயும் போப்பா போய் பார்த்துட்டு வா அங்கே என்ன செய்கிறாங்க, எனக்கு அந்த செய்தி எடுத்துன்னு வா அப்படி சொல்லுவார். எங்க அந்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம். அதே ஆதியாகமும் 37:13-14 37:13-14 அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகள் மேய்க்கிறார் அல்லவா, உன்னை அவர்கள் எழுத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். அவன் இதோ போகிறான் என்றான். படிங்க, அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய க்ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுச்செய்தி கொண்டு வா அப்படி சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது யோசேப்பு என்ன செய்கிறாரு, அங்கே பார்க்குற எல்லா விஷயங்கள் என்ன செய்வார், தன் தகப்பன்கிட்ட சொல்லிவிடுவார். அப்போது சகோதரர்கள்லாம் நினச்சாங்க, ஆஹா நீ வந்து எங்களை பார்த்து என்ன சொல்கிற, எல்லாமே அங்கே போட்டு கொடுக்குறேன், நீ நாங்கள் என்ன செய்கிறோம், இதெல்லாமே யார் சொல்கிறது, யோசேப்பு தான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யோசேப்பு எல்லாமே சொல்லுவார் அவங்க தகப்பனுக்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது, சொப்னம் வந்தது, இந்த மாதிரி இந்த சந்தர்ப்பங்கள் நடக்கும் அப்படி சொல்லும்போது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, சகோதரர்கள்லாம் பார்ப்பாங்க, பார்த்து இதோட வந்துட்டான்டா
சொப்பன காலம்னு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவரை கிண்டல் பண்ணுறதும் சரி. அப்போது வகையாக இங்கே வந்து ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த பிடிச்சிப்பாங்க. எப்போது யோசேப்பு வந்து யாக்கோப் வந்து யோசேப்பை அனுப்புகிறாரோ அந்த நேரத்தை பிடிச்சிப்பாங்க. ரைட், இவன் போனால் தானே சொல்லுவான் எல்லா விஷயங்கள், போகாமல் இருந்தா போகாமல் இருந்தா அவங்க பாருங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, ரைட் இவன் வரான்டா, அப்போது என்ன செய்வாங்கன்னா அவரை அடிச்சிருவார். இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை அடித்து கொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரை? யோசேப்பை. அப்போது அங்கே என்ன நடக்கும்னா கொல்ல மாட்டாங்க, போட்டுருங்கடா ஒரு குழியில் போட்டுருங்க அப்படி ரூபன் சொல்லுவார். அதுக்கப்புறம் சில மறுபடியும் யோசித்து என்ன செய்வாங்கன்னா, இல்லை அது நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இவனை என்ன செய்யலாம், விற்றுடலாம். அப்போது எகிப்தில் சில மக்கள் போவாங்க, அவங்க வந்து வியாபார சம்மந்தப்பட்டவங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் அடிமைகளை வந்து வாங்கிப்பாங்க. அப்போது இவங்க என்ன செய்வாங்க அப்படி பார்க்கும்போது 20 வெள்ளி நாணயங்களுக்கு என்ன செய்வாங்க, காசுகளுக்கு விற்றுடுவாங்க. யாரை? யோசேப்பை விற்றுடுவாங்க. போட்டோம், நம்மளுக்கு 20 வெள்ளி நாணயங்கள் நம்ம காசுகள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படி சொல்லி வீட்டுக்கிட்ட போய் வீட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி அவன் இறந்துட்டான், ஒரு கொடிய மிருகம் வந்து அவனை சாப்பிட்டுச்சு, அவனை கொன்று போட்டுது அப்படி சொல்கிறாங்க. ஏங்க, இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோபம்ன்றது, அந்த பொறாமைன்றது எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குங்க, கோபமாக மாறி, கோபம் வந்து எங்க பகையாக மாறி, பகை என்ன செஞ்சுது, கொலை செய்கிற அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்க. ஒருத்தனா ரெண்டு பேரா, மொத்தம் இப்போ 10 பேருக்கு ஒரே மனசா, ஏங்க ஒரே அளவு மேலே, நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த சந்தர்ப்பத்தை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நடந்திருக்கு ஒரு வாட்டி பாருங்கள். அதுக்கு பிறகு அதாவது அந்த 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 கோபம்ன்றது பகையாக மாறும்போது இவ்வளோ சந்தர்ப்பம் நடக்குது. அகையில் பைபிளில் கூட அருமையாக ஒரு வார்த்தை கலாத்தியர்கள் நிருபத்தில் இருக்குது, 5:26 நம்ம வாசிப்போங்க. கலாத்தியர் 5:26 வாசிப்போம். கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். அருமையாக சொல்லியிருக்காருங்க. அதாவது பேருக்காக புகழ்ச்சிக்காக என்ன செய்கிறாங்க, கோபம் ஆரம்பிக்குது. இப்போ ஒருவர் மேலே ஒருவர் என்ன ஆகுதுங்க, இப்போ யாருக்குமே ஆகாது, இப்போ இது என்ன ஆகுது, இது எங்கேயோ போகுது. எதுனாலனா பேர்னால, அந்த பேருக்காக. இப்போ அங்கே அதுதான் நம்ம பார்த்தோம், யோசேப்புக்கு என்னது அவ்வளோ மரியாதை, எங்களுக்கு என்ன மரியாதை இல்லை அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது பாருங்கள். இது ஒன்று ஒன்றா ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துலேயே ரெக்டிஃபை பண்ணாமல் என்ன ஆகுது, பெரிய பிரச்சனை நடக்கும். அகையில் பகை அன்பை அழிக்குது, அதுதான் இப்போ அழிச்சுது. அகையில் எப்படி அன்பு பகையை ஜெயிக்கும், எப்படி அன்பு பகையை ஜெயிக்கும் என்கிற விஷயத்தில் சில சந்தர்ப்பங்கள் பார்ப்போம். இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, பின்ன யோசேப் இருந்தார். யோசேப்பு அங்கே போனவர் என்ன ஆகினாருங்க, அவர் ஒரு அதிபதி ஆகிட்டார். யார்? யோசேப். யோசேப் எகிப்தி தேசத்துக்கே ஒரு அதிபராக இருந்துருவார், ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக மாறிடுவார். அங்கே அவ்வளோ ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு அவர் உயர்ந்த தேவன் வந்து உயர்த்துருவார். ரைட், இப்போ என்னென்ன ஆகும்னா, பின்ன இவங்க இருக்காங்க இல்லையா, மீதி சகோதரர்களாக இருக்காங்க பாருங்கள், இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பின்ன தரித்திரம் போயிடுச்சுடா அப்படின்னு நினச்சவங்க, இவங்க போனவங்க என்ன ஆகினாங்க, அவங்களுக்கு தரித்திரம் பிடிச்சிச்சு. அங்கே என்னென்னா அந்த நாட்டில் எதுவுமே இல்லை, கடைசியாக பஞ்சம் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, சாப்பாடில் சோறில் எதுவுமே இல்லை. அப்புறமா கடைசியாக எகிப்தில் யாராவது இருக்காங்களாண்டா, அங்கே போகணும் அப்படி சொல்லும்போது எல்லாருமே வருவாங்க. எங்கே? எகிப்தி தேசத்துக்கு வருவாங்க. வரும்போது யார் இருப்பாங்க, யோசேப் தான் அங்கே இருப்பார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இப்போது யோசேப் பார்த்ததை கண்டுபிடிச்சிருவார். இப்போ அதே நம்ம யோசேப் ஸ்தானத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கடா மாட்டிங்கடா இன்னைக்கு நீங்களா நான் பார்த்துறேன்டா, ஏங்க இப்போ வாங்குறேன்டா உங்கள் பழியை அப்படி சொல்லி பழி வாங்குறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் யோசேப் என்ன செஞ்சால் தெரியுமா, ஆச்சரியமான விஷயங்க. அதாவது அன்பு பகையை என்ன செய்யுங்க, ஜெயிக்குமா, அன்பு பகையை ஜெயிக்குமா. இங்கே யோசேப் என்ன செஞ்சார் ஒரு வாட்டி பார்ப்போம். ஆதியாகமம் 45 அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 45 14
ஆதியாகமம் 45 அதிகாரம் 14 வசனம். தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். எங்க ஒண்ணு படிங்க. பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அங்க பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன எவ்வளவு கொடூரம் படுத்தீங்கன்னு அப்படி சொன்னார் அவரு. எங்க அந்த பாவத்தை அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எதுவுமே எடுக்கல. அவர் பார்க்குறாரு கண்ணீரோட, அப்பா நீங்கள் வந்துட்டீங்க இது போதும் எனக்கு சந்தோஷம். அவ்வளோ கொடுமை பார்த்துனா இவர் என்ன செய்கிறாரு, அது எதுவுமே அவர் எடுக்கவே இல்லை. ஒன்றும் சொல்ல போனால் அது எதுவும் மனசில் கூட அவர் வச்சுக்கல. என்ன செய்கிறாரு, அன்போட பகையை ஜெயிக்கிறாருங்க. இப்போ சகோதரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தா என்ன ஆகும், டே நான் எப்படியோ உன்னை கொடுமைப்படுத்தினேன், எப்படி என்னென்ன செஞ்சேன், ஆனால் நீ வந்து என்ன செய்கிற, அது எதுவுமே சொல்லலையே, நீ கண்ணீரோட எங்களுக்காக நீ அழுகுறியே, பாரு அன்பு பாருங்க. பகை வாங்கணும், பழி வாங்கணும் அப்படி இல்லை, அவங்க வாங்கினாங்க அன்பை அழிச்சாங்க. ஆனால் யோசிப்பு என்ன செஞ்சார், அப்படி அவர் செய்யலை. நீ தீமை செஞ்சால் நான் தீமை செய்யணுமா, இல்லை நீ தீமை செஞ்சால் நான் நன்மை தான் செய்வேன். தேவன் அது தான் சொன்னார், தீமை செய்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி சொன்னார். பாருங்க அன்புன்றது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கற்றுக் கொடுக்குது. யோசேப் அதுதான் செஞ்சார், யோசேப் அதுதான் செஞ்சார். ஒன்று பாருங்க அவர் என்ன செய்கிறாரு, 45 அதிகாரம் 7 வசனம் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் இப்படி பழி வாங்குறீங்களே அப்படி சொல்லலை அவர், எதுவும் எடுத்தும் காமிக்கல, தப்பை எடுத்து காமிக்கல. அவர் என்ன செய்கிறாரு பாருங்க, பூமியில உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதிகரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பவே எங்கே என்னை இங்கே அனுப்பினார் அப்படி சொல்கிறாரு. தேவன் தான் அனுப்பினார், நீங்கள் இல்லை. இப்போ அடுத்த வசனம் படிங்க, ஆதலால் நீங்கள் அல்ல, நீங்கள் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன ஏதோ வித்துட்டீங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி அப்படி எதுவும் நினைக்காதீங்க. அது மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. யார், யோசிப்பு. எங்க பாதிக்கப்பட்டவங்க இப்படி பேசுவாங்களா, அவர் பேசுறது பாருங்க. அதில் அது நீங்கள் இல்லை, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்தி தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க, யோசேப்பு சொல்றாரு. அதாவது அந்த தப்பு எதுவுமே எடுக்கவே இல்லை அவரு. சகோதரர்கள் என்ன செய்வாங்க, யோசேப்பு நீயா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க பாரு. இப்போ அந்த வித்தியாசம் பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. அதாவது அந்த தப்பு எதுவுமே எடுத்து காமிக்கல, அவங்களுக்குள்ளே எது நல்லதோ அதை எடுத்தார் அவர். இதெல்லாமே தேவன் தான், உங்களது எதுவுமே தப்பு இல்லை. நீங்கள் நினைக்க போகிறீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும், சகோதரர் எல்லாமே மனம் திரும்பினாங்க, எல்லாருமே மாறிட்டாங்க. ஆகையால் அந்த அன்பை வச்சு என்ன செய்கிறாங்கங்க, பகையை ஜெயிக்கிறது வெல்வறது இப்படி தான். ஆகையால் அப்படிப்பட்ட அன்பு யாருக்கு இருக்கணும், நம்ம அனைவருக்கும் இருக்கணுங்க. எப்போ அப்படிப்பட்ட அன்பு இருக்கோ என்ன நடக்குதுங்க, பகைன்றதே இருக்காது. ஏன்னா எப்போ அப்படிப்பட்ட தவறை வந்து நம்ம சுற்றி காமிக்காமல் எங்க அந்த நல்லது அவங்க கிட்ட உள்ளே இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே மனம் மாறுறாங்க. பாருங்க மற்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். பின்ன தாவீது சவுலு, எங்க தாவீது மற்றும் சவுலு குறித்து ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். முதலாவது பகை எப்படி அன்பை அழிக்கிறது என்கிற அந்த ஹெட்டிங்கில் ஒரு சந்தர்ப்பத்தை, பின்ன தாவீது சவுலு குறித்து. முதலாவது சவுல், பின்ன சவுல் எப்படிப்பட்டவர்னா பின்ன ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. இங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை இவர் வந்து என்ன செஞ்சுது அப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துது. என்னது அப்படி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18:7
அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது, ஆயிரம் தாவீது கொன்றது, பதினாயிரம் என்று எங்க ஓ இதே ஒரு பாட்டா பாடுறாங்க. எப்போ இது சவுலை பார்த்தாரோ சவுலுக்கு ஒரு இன்சல்ட் நினச்சி, சே எவ்வளோ பெரிய அவமானம்டா நம்மளுக்கு. எங்க சவுல் பார்த்தாரு என்ன அவமானம் இது, நான் வந்து 1000 தாவீது நேற்று பிறந்த பையன் அவன் 10000 அப்படி அவர் என்ன செய்கிறாரு. அதுக்கு அடுத்த லைன் படிங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு. அந்த வார்த்தை சவுலுக்கு என்னங்க விசனமாக இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாவை மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை பார்த்தார். என்னங்க அதுங்க கோவத்தோட பிளானிங், இவனா இவன் வந்து விட்டுக்கூடாதரா, இவன் விட்டுறக்கூடாது, என்னோட ராஜா பதவி போயிடும். எங்க அவர் பாருங்க அன்னிலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சார், அந்த மனசுக்குள்ள அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டாரு, இவனை பழி வாங்கணும், இவனை தூக்கிடணும், இவனை சாகடிச்சிடணும். அன்னிலேருந்து இதுங்க, அதாவது அந்த பகன்றது அந்த அன்பை எப்படி அழிச்சுது பாருங்க. அகல அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படிப்பட்ட மனசு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம புதிய ஏற்பாடுகிட்ட வரும்பொழுது பவுலான ஒரு அருமையான ஒரு வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:4 ஒரு அருமையான சூத்திரத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு பாருங்கள், எப்படி நம்ம வந்து இருக்கணும். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. எங்கங்க அன்பு இருக்கிற இடத்துல இது எதுவுமே இருக்காது, பொறாமன்றது இருக்காது, புகழன்றது இருக்காது, இருமாப்பன்றது இருக்காது, வெறும் சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். எப்போ இது இருந்தால் போதும் ஏங்க எல்லாமே பிரச்சனை சால்வ். ஆனால் சவுலுக்கு அது இருக்கானா, இல்லை, அதுதான் அங்கே ஆப்சண்ட் ஆயிருக்கு. ஆகையில் இந்த அன்போட அந்த பகையை எப்படி ஜெயிச்சார் தாவீது, எப்படி ஜெயிச்சார் நினச்சா தாவீது அங்கே என்னென்னாச்சும் பண்ணலாம். என்னங்க சவுலை என்னென்னாச்சும் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்பொழுது தாவீது என்ன செஞ்சார் பார்ப்போம். அன்போடு அவர் பகையை ஜெயிக்கிறாரு, எப்படி ஜெயிச்சார் அவர், என்ன செய்கிறாரு ஒரு வாட்டி பார்த்தா. 1 சாமுவேல் 24:11 1 சாமுவேல் 24:11 என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உன்னுடைய சால்வையின் தொங்கலை பாரும், உன்னை கொன்று போடாமல் உன்னுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன், என் கையில பொல்லாப்பும் துரோகமும் இல்லை. எங்க இங்க தாவீது சொல்றாரு, யார் சொல்றாருங்க தாவீது, சவுல் ராஜா இங்கே பாருங்க என் கையில் பாருங்க உங்களோட சால்வா இருக்குது, நான் நினச்சா உங்களோட சால்வா எடுக்கிறது இல்லைன்னா உங்களை சாவடிக்கிறது பெரிய விஷயமா. எங்க சால்வா எடுத்த விஷயம் டேலண்ட் எனக்கு இருந்தால் உங்கள் கழுத்து வெட்டி சாவடிக்கிறது எவ்வளோ நிமிஷம் பாருங்க அப்படி சொல்லி காமிக்கிறாரு. யாருக்கிட்ட, சவுலுக்கிட்ட. என் தேவன் பாருங்க என்னோட பட்சத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் என்னால் என்ன சாவடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது அந்த எவிடன்ஸ் காமிக்கிறாரு பாருங்க ஒரு வாட்டி அப்படி சொல்லி. அங்கே என்ன நடக்குது, இன்னும் கண்டினியூஷன் அப்படிங்க சிஸ்டர். உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறியே. சவுல் ராஜா நான் எவ்வளோ எங்க இப்போ தாவீது எப்படிப்பட்டவர்னா நிஜமாங்க ரொம்ப அருமையானவருங்க. அவர் எவ்வளோ பெரிய பலசாலின்னா நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஒரு சிங்கமே வந்தால் ஒரு ஆட்டை குட்டி காப்பாற்றுறதுக்கு எதிர் போய் நிற்பார். யார், தாவீது. தாவீது எதிர் போய் நின்று அந்த அந்த சிங்கத்தை ஜெயிப்பார். அப்படிப்பட்டவர் எவ்வளோ பலசாலி. எங்க கோலியாத் முன்னால் நின்னார், அவரை பலத்தை காமிச்சார்.
ஆனால் அதே சவுலுக்கிட்ட வரும்போது அவர் என்ன செஞ்சாருங்க, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வாட்டி 14 வசனம் பாருங்கள், அவர் எப்படி அவரோட மனசை இங்கே பார்ப்போம். நம்ம இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாய, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறாய்? எங்க இங்க தாவீது வந்து அவர் வந்து எப்படி அவர் தாழ்மைப்படுத்தி கொடுறாரு பாருங்க. நான் எப்படிப்பட்டவன்? செத்த நாய் சவுல் ராஜா பாருங்க, நான் யாரு? எங்க ஒரு தெள்ளு பூச்சி, ஒரு ஈ போலவன். எங்க அவர் பாருங்க, அவர் அவரை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க. ஆகையில் இது தேவையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி ராஜா கிட்ட வரும்போது என்ன செய்கிறாங்க, அன்பை காமிக்கிறார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு தெரியுமா? தன்னை தானே என்ன செய்கிறாரு, தாழ்த்திக்கிறார். எப்படி தாழ்த்திக்கினார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? செத்து போன நாய், என்னை போய் நீ வந்து தேடுறியே அப்படி சொல்கிறாரு. அப்படிதான் சொன்னார், நான் வந்து ஈ போலவன், என்ன போய் தேடினா இருக்க ராஜா பாருங்க. அகையில் இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் கூட நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சா நிஜமாங்க, எப்போ நம்ம தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறோமோ அப்போ என்ன ஆகுதுங்க, ஒற்றுமைன்றது வரும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே என்ன திரும்ப நடக்கும், ஆ நான் தான் ஜெயிக்கணும், என் வார்த்தை தான் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுங்க, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இந்த சைடு என்ன ஆகும், இல்லை நான் தான் ஜெயிக்கணும். இப்போ இந்த சைடு என்ன, நான் தான் ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. இப்போ இது நடக்கிற விஷயம். ஆனால் எப்போ இங்கே நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படி சொல்கிறாங்களோ என்ன ஆகுங்க, எப்போ ஒரு பக்கமாக அந்த விட்டு கொடுக்குற மனசு வருதோ என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக் எல்லாமே சமாதானம் ஆகிடும். பாருங்க, சரி நான் தோத்துட்டேன் போ அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களா, என்ன ஆகுதுங்க, அங்கே ஒற்றுமை வந்துடும், அவ்வளோதான், மரியாதை வந்துடும். அப்படி இல்லாமல் என்னோட வார்த்தை தான் அப்படி நின்று நினச்சிக்கோங்களேன், என்ன ஆகும்? எங்க தாவீதோடைய சந்தர்ப்பத்தில் அதுதான் நமக்கு தெரிய வருது. இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட என்ன நினைப்பாங்கன்னா, வெற்றி எதில் இருக்குது அப்படி சொல்லும்போது நான் ஒருத்தரை ஜெயிக்கும் போது தான் வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வெற்றி அதில் இல்லை, தோல்வி அடைகிறது தான் இருக்குது. ஆச்சரியமான விஷயம் இல்லை பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒரு மனிதர் இருக்கார், எங்க ஒரு பெரிய மனிதர் இருக்கார், அதே வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டம் ஆடுறாங்க, யார் ஜெயிப்பாங்க பாப்பா, வாங்கடா வாடா உட்கார்றா நீ நான் அப்படி சொல்லி விளாட்றாங்க. இப்போ நினச்சா யார் ஜெயிக்க முடியுங்க, அந்த அந்த வயசானவர் அந்த பெரியவர் என்ன செய்வார், நினச்சா ஜெயிச்சிடலாம், பெரிய விஷயமே இல்லை. அந்த சின்ன பையன் கஷ்டப்படுவான், ஐயோ நான் எப்படி தான் ஜெயிக்கணும் எப்படி தான் ஜெயிக்கணும் அப்படி சொல்லி அவன் கஷ்டப்படும் போது அந்த வயசானவர் பார்ப்பார், அந்த பையன் முகத்தை பார்ப்பார், பார்த்து சரி ரைட் ஐயோ நான் தோக்க போகிறேன் அப்படி சொல்லி அந்த வயசான செய்வார், வேணுமன்ட்டு என்ன செய்வார், ஐயோ தோத்துட்டேனே அப்படி சொல்லும்போது அந்த சின்ன பையன் என்ன செய்வான், அப்பாடா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம். அதாவது ஒருத்தனை தோக்கடிச்சதுனால அவனுக்கு சந்தோஷம் என்கிற ஒரு விஷயம் நினைக்கிறான் அவன். இந்த உலகம் கூட மற்றவங்களை எப்போ தோக்கடிக்கிறாங்களோ இவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். அதாவது இது எப்படிப்பட்ட மனசுனா சின்ன பசங்க மனசு. ஆனால் உயர்ந்த மனசு எப்படி திரும்ப இருக்கும், விட்டு கொடுக்குறதுல இருக்கு. அந்த வயசானவர் பெரியவர் என்ன செய்கிறாரு, விட்டு கொடுக்குறாரு. ஏன், அவன் சந்தோஷமாக இருக்கணுமே. அப்போ என்ன செய்கிறாரு, நான் நினச்சா ஜெயிக்கலாம், சந்தோஷம் எனக்கு வரும். ஆனால் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த பதவிக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, அதுங்க எப்போ அந்த விட்டு கொடுக்குற மனசு வருதோ என்ன செய்கிறாங்க, அதுங்க மெச்சூரிட்டின்றது. இந்த உலகத்தில் கூட இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயம் அதுதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, சின்ன பசங்க எல்லாருமே, நான் ஜெயிக்கணும் என்ன ஜெயிக்கணும். அப்போது இவங்க யார், ஒன்றும் வளரலை, இவங்க எல்லாருமே ஒன்றும் வளரலை. அகையில் தாவீதை பார்க்கும்பொழுது எங்கள் அன்புங்க, அந்த அன்புனால் என்ன செய்கிறாரு, பகையை ஜெயித்தார். எங்க தன்னை தானே தாழ்த்து கொண்டார், எப்படியெல்லாம் தாழ்த்தி கொண்டார் பாருங்கள். அது நம்மளுக்கு தேவையான விஷயம், நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். தாவீது நினச்சா சவுலை சாவடிச்சிருக்கலாம், சவுல் அதுக்கு பிறகு அவர் வந்து மனம் திரும்பினாரா? ஏங்க 16 வசனம் பாருங்கள், 1 சாமுவேல் 24 அதிகாரம் 16 வசனங்க,
தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி உன்னோட சத்தம் இல்லப்பா அப்படி சொல்லி சத்தமிட்டு அழுது சத்தமிட்டு சவுல் என்ன செய்யறாருங்க அழுறாருங்க தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செஞ்சேன் தாவீதே பாருங்க மனம் திரும்பிட்டாருங்க எங்க அன்பால என்ன செஞ்சாரு அந்த பகைய ஜெயித்தாருங்க சவுல் அப்படிப்பட்ட மனசு இருக்கும்போது என்ன செஞ்சாரு அவர் அழுகுறாரு தாவீதே நீதான் நீதிமான் பா நான் வந்து உன்னை சாவடிக்கணும்னு நினச்சேன் நீ எனக்கு உயிர் பிச்சு கொடுத்த பாருங்க எப்போ அந்த அன்பால் அவர் என்ன செஞ்சாருங்க தாழ்த்து கொண்டாரோ சவுலுக்கு எதுவுமே புரியல கண்ணீரோடு ஜெபி அழுகிறாரு ஆனால் மாறினார் தாவீது நினச்சா கண்டிப்பாக சாவடிச்சிருக்கலாம் சவுலை ஆனால் தாவீது செஞ்சாரா தாவீது செய்யலை ஏன் தெரியுமா சவுல் ராஜா யாருன்னா அபிஷேகம் பெற்றுவார் இப்போ சாவடிக்க முடியுமா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீ நான் சாவடிக்க மாட்டேன் அது எப்படி முடியும் ஒருவேளை சாவடிச்சா தேவன் தாவீத என்ன செஞ்சிருப்பாரு பயன்படுத்த மாட்டார் அவர் வரப்போகிற நாட்களில் வேலையில் தாவீத என்ன செய்வார் கண்டிப்பாக உபயோகிக்க மாட்டார் ஆகையில் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே நம்ம கற்றுக்கொண்டோம் பாருங்க மற்ற ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் எங்க ஏசா மற்றும் யாக்கோபு இருப்பாங்க யாருங்க ஏசா மற்றும் யாக்கோபு ஏசா யாக்கோபு யாரோ இல்லை ஈசாக்கோடைய பசங்க இதில் ஏசா முதலானவர் யாக்கோபு இரண்டாவதானவர் இப்போ இங்கே என்ன நடக்கும்னா பின்ன யாக்கோபு குறித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யாக்கோபு என்ன செய்வார் அப்படி பார்க்கும்போது பின்ன ஏசாவோடைய ரைட்ஸ் வந்து என்ன செய்வார்னா பர்த் ரைட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துரு அந்த அதிகாரத்தை அண்ணன் என்ற அதிகாரத்தை நீ எனக்கு கொடுத்துரு என்று யாக்கோபு சொல்வார் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்ப்போம் ஆதியாகமம் 25:31 ஆதியாகமம் 25:31 அப்பொழுது யாக்கோபு என்னங்க உன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று யாக்கோபு கேட்குறாரு யாருக்கிட்ட ஏசா கிட்ட ஏசா யாருன்னா முதல் குமாரன் எங்க பெரியவர் அந்த பெரிய ஸ்தானத்தை அந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை நீ எனக்கு விட்டுவிடு அப்போ அந்த ரைட்ஸை அவர் பெற்றுக்கொண்டா என்ன ஆகும் எங்க எல்லா அதிகாரம் அவருக்கு தான் வரும் எல்லா ஆசீர்வாதம் அவருக்கு தான் வரும் இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா அவர் வாங்குறதோ வாங்காத விஷயம் வேறு இப்போது ஏசா கொடுக்குறதுக்கு அவர் முட்டாளா ஏசா என்ன செஞ்சார் அங்கே நடக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா அப்போ தான் டயர்டாக வருவார் ஏங்க ஏசா தன் வேலையை முடித்து கொண்டு வருவார் வேட்டையை முடிச்சுட்டு வருவார் வரும்போது என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே டயர்டாக இருப்பார் யாக்கோபு என்ன செய்வார் அருமையாக செய்வார் சாப்பாடு உணவு செய்வார் அப்போது 29:29 படிப்போம் அந்த சிவப்பான கூலியில நான் சாப்பிட எனக்கு கொஞ்சம் தாப்பா இழைத்திருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது இதனால அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று இப்போ அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இதோங்க அப்போ யாக்கோபு பார்த்தாரு மாட்டான்டா இவன் இங்கதான் இவனோட வீக் பாயிண்ட் இருக்கு ரைட் அதாவது என்னது சாப்பாடு உணவு அப்படி சொல்லும்போது ஏசா என்ன செஞ்சாரு விட்டு கொடுத்துட்டாருங்க உனக்கு என்ன சேஷ்ட புத்திர பாக்கியம் தானே நான் உனக்கு கொடுத்துட்றேன் எனக்கு சாப்பாடு கொடு இன்றைக்கி கூட ஏசா போல மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு பின்ன நம்ம பார்த்த மாதிரி இப்போ ஓட்டுக்காக என்ன செய்கிறாங்க ஒரு பாக்கெட் பிரியாணிக்காக என்ன செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும் எங்க அப்புறம் ஒரு சாராய பாக்கெட்டு இப்போ என்ன நடக்குது யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி உன் காலில் கூட விடுறேன் யார் மக்கள் அதாவது இவங்க யார் குணம் இருக்குது ஏசா போல குணம் இன்றைக்கி கூட பல பேர் அப்படி இருக்காங்களான்னா இருக்காங்க
ஏன்னா அந்த சாப்பாடுக்காக தானே. அதுதான் ஏசா அன்னைக்கு அவரோட அந்த பர்த் ரைட்ஸே கொடுத்துட்டாரு. அந்த சேஷ்ட புத்திர பாகித்திய டோட்டலாக நான் கொடுத்துட்றேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொடு அப்படி சொல்லி அவர் கொடுத்துட்டார். நீங்கள் நினச்சி பாருங்கள். ரைட், இது மட்டும் இல்லை, இதுக்கு பிறகு வந்து பின்ன ஆசீர்வாதம் இருக்கும். ஈசாக்கு மறிக்கும் பொழுது என்ன செய்வார்னா அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கணும்? முதல் குமாரன் யார்? ஏசா தான். அப்போது ஏசாவுக்கு தான் ரூல் படி அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் யார் பெற்றுக்கொள்வாங்க? யாக்கோபு. ஆகையில் இந்த சந்தர்ப்பங்களை எப்படி நடந்ததோ அவர் என்ன செஞ்சாருங்க, அவர் என்ன செஞ்சார், இப்போ ஏசா என்ன செய்யணும், எப்படி இருந்தாவனும் இவனை நான் பழி வாங்கணும். 36:36 36:36 அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு இதோங்க, இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான், இதோங்க என் சேஷ்ட புத்திர பாகியத்தையும் எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகியும் வைத்து வைக்க இல்லையா அப்படி சொல்கிறாரு கடைசி. அப்புறம் எங்க அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யார் கொடுத்துட்டாரு? யாக்கோபு கொடுத்துருவார். ஆகையில் இதுக்கப்புறமா யாக்கோபு அங்கே இருப்பாரா? யாக்கோபு அங்கே அட்ரஸ் இருக்க மாட்டார். எங்க இவ்வளோ பெரிய வேலை செஞ்சால் அவர் எங்கே இருப்பார்? ஏசா வந்து எப்போ இவருக்கு இவன் கடிப்பானா அப்படி சொல்லி அவர் சுற்றுவார். ஆகையில் இப்படியே பல வருடங்கள் ஆகுது, ஏறக்குறைய எத்தனையோ வருஷம் ஆகுதுங்க. அப்போது யாக்கோபு என்ன ஆகுதுங்க, யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால பின்ன யாக்கோபோட சந்ததியிலேருந்து தான் யார் வரணும்? தாவீது வரணும். எங்க யாக்கோபு இந்த சந்ததியிலேருந்து தான் யார் வரணும்? பின்ன இயேசுவானவர் வரணும். ரட்சிப்பு அங்கேருந்து தான். ஆகையில் இந்த ஆசீர்வாதம் எப்போ பெற்றுக்கொண்டாரோ அவரோட வாழ்க்கையை ரூட்டே மாறிச்சு. ஆகையில் பல வருடங்களுக்கு பிறகு என்ன செய்வார்னா யாக்கோபு வந்துடுவாருங்க. அவரோட அன்பு பாருங்கள் அங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுவார். யாக்கோபு வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஏசா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அவர் எப்படி கேட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 33:6 அப்பொழுது பணி விடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து என்னங்க வணங்கினார்கள். படிங்க, லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்போ ராகேலும் சேர்ந்து வந்து யாருக்கு? யாருக்குங்க? ஏசாக்கு. எதிர்க்குன்னா ஏசா வந்து நினச்சா இப்போ யாக்கோபு என்ன செய்யணும், அங்கே எங்க சாகடிக்கணும், பழி வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால யாக்கோபு என்ன செய்வார், உஷார் அவர் மட்டும் இல்லாமல் குடும்பம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே வழங்குங்க, எல்லாருமே காலில் ஊந்துடலாம், சரண்டர் அவ்வளோதான். என்ன செய்கிறாங்க, நாங்கள் உங்களை அடிமை அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு யாக்கோபு. அதுதான் நடந்தது. அப்போது அங்கே ஏசா என்ன செய்கிறாரு ஒரு வாட்டி பார்ப்போம். 4:4 அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவளை தடவி அவன் முகத்தை கட்டி கொண்டு அவள் முத்தம் செய்தால் இருவரும் அழுதார்கள். ஏங்க யாருங்க? ஏசா மற்றும் யாக்கோபு. இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, ஏங்க கட்டி பிடிச்சி. அதாவது ஏசா என்ன செய்கிறாரு, டே என்ன இதெல்லாமே நான் மறந்துட்டேன், ஏன் எத்தனையோ வருஷங்களாகுது. அதாவது அந்த பகை என்ன ஆகுதுங்க, சில வருடங்கள் ஆகின பிறகு அந்த பகை வந்து மனசுக்குள்ளே அவங்க யாருமே வச்சுக்கல. அதாவது ஏசா என்ன செஞ்சார், மனசுக்குள்ளே வச்சுக்கினாரா? இல்லை மறந்துட்டார். ஏன் எத்தனையோ வருடங்கள் ஆகுது, அதாவது அத்தனை வருடங்கள் ஆன அப்புறமா நீ வந்து மன்னிப்பியா? அது ஏதோ இப்பயே மன்னிச்சுட்டா முடிஞ்சிடாது ஏங்க. அது ஏதோ மன்னிப்பு இன்றைக்கே நம்ம மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை 10 வருஷம் வெயிட் பண்ணுமா? இங்கே 10 வருஷம் வெயிட் பண்ண அப்புறமா என்ன நடக்குதுங்க, அந்த மன்னிப்புன்றதும் சரி. ஏன்னா அதுவும் ஏசவும் ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல ஏங்க, மறந்துடுறாங்கல்ல எல்லா விஷயங்களும் மறந்துடுறாங்கல்ல. ஆகையில் இன்றைக்கி நம்ம கூட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படி பார்த்திங்கன்னா,
ஏங்க 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மன்னிக்கணுமா, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் ஆகணுமா? அது எதுவும் இன்றைக்கே ஆகினா முடியாது. இன்றைக்கே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கே நம்ம வந்து நம்மளை தப்பு ஒத்துக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது? அவ்வளோ நேரம் நம்ம எதுக்கு வேஸ்ட் ஆகணும்? அதாவது இங்கே கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு வந்து தேவன் ஒவ்வொரு இடத்துல கூட அன்போடு அந்த பகையை வந்து ஜெயிக்கணும் என்கிற விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஆகையில் அந்த அன்பு, அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அன்புனா அன்புனா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். அதுக்கு ஒரு வார்த்தை பார்ப்போம், எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் எப்படிங்க வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எங்க அந்த அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அவரோட வார்த்தை யாருக்குள்ளே இருக்கணும்? நமக்குள்ளே இருக்கணும். அப்போது அந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்படும். அதில் வளர்ச்சி அடையணுமா? அதில் என்ன ஆகணும்? வளர்ச்சி அடையணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? எங்க இயேசுப்பு போல் எப்படிப்பட்ட குணம் வருங்க? பிறரை தப்ப காமிக்கிற மனசு வராது. அவங்களுக்குள்ளே எது நல்லதோ அதை எடுத்துப்பாங்க, தப்பு இல்லை. தாவீது போல் விட்டு கொடுக்குற மனசு, தாழ்மையான மனசு. ஏங்க அவர் வந்து எப்படிப்பட்ட இறக்க குணம் இருக்குது பாருங்கள், யாருக்கு? தாவீது. எதற்கு எப்படின்னா அன்பாடு அந்த அன்பு வரும்போது இதை இந்த இந்த குணங்களெல்லாம் நம்மளுக்கு வருது பாருங்கள். அதே போல் இறுதியாக யாக்கோபு பார்த்தோம். யாக்கோபு என்ன செஞ்சார்? ஏங்க அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா தன்னை தானே என்ன செய்கிறாரு? அடிமையாக மாற்றிக்கிறாரு. நான் உங்கள் அடிமை. எங்க எல்லாருமே வழங்கினாங்கன்னா நீங்கள் பாருங்கள், எதற்கு? அன்பால் வந்து அந்த பகையை வந்து ஜெயிக்கிறாங்க. எப்போ இந்த குணங்கள் வரும் பொழுது. ஆக மொத்தத்தில் யோசேப்பும் சரி, தாவீதும் சரி, யாக்கோபும் சரி, எங்கேயோ அங்கேயோ ஒரு தவறுகள் இருக்கலாம். அந்த அன்பு சரியாக வெளிப்படுத்த 100%க்கு 100% எங்கேயோ ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். இப்போது இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம யோசிப்போங்க, அவருக்குள்ளே எதனாச்சும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும்? 100% லவ். எங்க அப்படி அவர் அன்பை வெளிப்படுத்தினா அவருக்கு ஒருத்தர் இருந்தார். யார்? எங்க யூத இஸ்கரியோத். அவர் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சாருங்க? இப்போ இயேசுவானவர் என்ன செய்யணும் நினச்சா? இயேசுவானவர் என்ன செய்யணும்? இயேசுவானவருக்கு எல்லாமே தெரியும். இவன் யார், அவன் யார், யார் யார் எப்படிப்பட்டவங்க, எல்லாருமே யார் தெரியும்? இயேசுவானவருக்கு தெரியும். யோவான் 6:70. யோவானுக்கு எழுதின சுவிஷம் 6:70 வாசிப்போம், படிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, இந்த 12 பேரில் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான், சாத்தான ஒருத்தன் இருக்கான். யார் சொல்றாரு? இயேசுவான சொல்றாரு. யார சொல்றாரு? யூதா சொல்றாரு. தெரியும் இயேசுவானருக்கு. ஆனா இயேசுவான என்ன தெரியுமா செஞ்சாரு? எங்க சீசர்களோட காலை என்ன செஞ்சாரு? கழுவுனாரு. அந்த காலோட யாரு? யூதா இயேசுக்கிறத காலு கூட என்ன செஞ்சாரு? கழுவுனாருங்க. அதுங்க அவர் கற்றுக் கொடுத்த விஷயம். அதாவது அன்போடு என்ன செய்யறாருங்க? பகைய சாதிக்கிறார். அன்போடு நம்ம இருக்கணும் அப்படி அவர் கற்றுக் கொடுத்தார். எப்போ இந்த அன்பு இருக்கோ அன்பு என்ன செய்யுது? பகைய ஜெயிக்கும். அப்படி இல்லை பகையோடு நம்ம இருந்து நினச்சிக்கோங்களேன், என்னாகும்? என்னாகுங்க? பிரச்சனை அவனுக்கு இல்லை, நம்மளுக்கு தான். ஏன்? நம்மளோட ஆரோக்கியம் கெட்டு போகும். யோசிச்சு 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 சாப்பிடாம, யோசிச்சு யோசிச்சு அவன் இப்படி சொன்னானே, அவன் இப்படி சொன்னானே என்ன அப்படி சொல்லி நம்ம இப்படி யோசிக்காமல் நம்ம படுத்து தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? ஹாஸ்பிட்டலில் தான் நாளைக்கு காலையில் இருப்போம். எதற்கு? பிபி வந்து ரேஸ் இருக்குப்பா, பிபி குறைஞ்சி போயிடுச்சுப்பா. எதற்குன்னா நம்ம யோசிக்கிறதுனால தான், நம்மளோட யோசனால தான் அது மேலே கீழே ஆகும். ஒரு கோபமான ஒரு செயல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பயமான பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு என்ன ஆகுங்க? நம்மளுடைய ஹார்ட் பீட் என்னாகும்? அதிகமாகும். அப்போ அந்த பிபி லெவல் என்னாகும்? பிளட் ப்ரெஷர் என்னாகும்? அதிகமாகும். அது பாயிண்ட். நம்மளுடைய யோசனைனால தான் அது நடக்குது. யோசனை இல்லைன்னா எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட யோசனை நல்லா இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் யோசனைனால என்னாவது? ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது பாருங்கள். பிபி மேலாகுது, கீழாகுது, அதுக்கப்புறமா சுகர் வருது, எல்லா நோய்கள் வருது. எதனால? எந்த அந்த பகையினால். எப்போ இந்த கோபம் வருதோ கோபத்தினால என்னது? யோசிச்சு யோசிச்சு பகை, பகைனால எல்லாம் நோய். ஆகையால் இந்த பகை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நேரத்தை வீணாக்கணுமா?
எல்லாத்தையும் விற்று விட்டு போடுங்க, அந்த பக்கம் தெரியுங்க. நம்ம எப்பவுமே மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிறதே சிறிய நாட்கள், இருக்கிறதே ரொம்ப ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியடில் இந்த பகை வச்சு அந்த பகை வச்சு இவன் அப்படி இவன் அப்படி அவன் அப்படி இப்படி சொல்லி நம்ம மனசுக்குள்ளே வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரம் தான் வேஸ்ட். இருக்கிற நேரத்தை வீணாக்காமல் நம்ம தேவனுடைய வேலையில் அன்போடு என்ன செய்கிறாங்க, அன்போடு தேவனுடைய பணியில் இருப்போம். ஆகையில் அன்போடு இந்த பகையை நம்ம வெல்வோம். அதற்காக நம்ம வந்து சாதாரணமாக இது பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் கோபம் பார்த்தா அவர் என்ன செய்வார், அவரும் நம்ம முறைச்சி முறைச்சி பார்ப்பார், அவ்வளோதானே. நம்ம பார்த்து அப்படி ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணால் போதும், ஒரு சிரிப்பு சிரித்தா போதும், என்ன அதுங்க பிரச்சனை சால்வ். இவ்வளோ தான் விஷயம். அப்படி இல்லாமல் என்னை பார்த்து அவன் சிரிக்கலை, எவ்வளோ திமிரு அவனுக்கு, அப்படி சொல்லி இப்படி நம்ம மனசுக்குள்ளே வச்சு இந்த யோசனை அப்படியே பெருகி 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 பகையை மாறி என்னாவதுங்க நம்மளுக்கு தான் ஆபத்து. ஆகையில் அப்படி இருக்கக்கூடாது. பகை என்ன செய்யுதுன்னா அன்பை அழிக்குது, அன்பு என்ன செய்யுதுங்க பகையை ஜெயிக்குது. ஆகையில் அன்போடு நம்ம பகையை ஜெயிப்போம் பிரியமன். பரலோக பிதாவே, கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள், அன்போடு பகையை ஜெயிக்கணும் என்கிற விஷயம் நம்ம கற்றுக்கொண்டோம் பிதாவே. அன்பு தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை படி இருக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தாரும்படிக்கு கேட்டுக்கொள்ளும் பிதாவே. மட்டுமல்ல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அனைவரும் தொடுமாடுவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சிறு ஜெபத்தை கேட்கும் பிதாவே. ஆமென்.